Shri Gurubhyo Namaha. வணக்கம். எங்களோட யூடியூப் சேனலுக்கு உங்களை வந்து வரவேற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களை உங்க எல்லாரும் வரவேற்கிறோம். இந்த இந்த ஆக்சுவலாக இந்த எபிசோட் என்னன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு மீம் கான்டெஸ்ட் ஒன்று நடத்தணும். ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கணும் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட். அப்போ நடத்தணுமோ அதில் அதுலேருந்து சிறந்த மீம்ஸ் மட்டும் எடுத்து நாங்கள் ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான எபிசோடு தான் அது. ஸோ வணக்கம் கக்காஷி. வணக்கம். வணக்கம் டோபிராமா. வணக்கம் ஜி. வணக்கம் கிசாமே. வணக்கம் ஹாஷிராமா. வணக்கம் ஹாஷிராமா. ஓகே 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 ஓகே. ஸோ அதான் இப்போ தொடர்ச்சியாக மீம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். டிஸ்கார்டில் இருக்க மீம்ஸை பார்ப்போம், அடுத்து ரெடிட்டில் இருக்க மீம்ஸ் பார்ப்போம். இதில் எதில் வேணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஆக்சுவலாக சிறந்த மீம்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மட்டும் எங்களோட ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் பார்த்து ரியாக்ட் பண்ணுறத பேஸ் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து தனியாக அனௌன்ஸ் பண்ணப்படும். ஓகேவா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நாட் டு ஸ்வாலோ அப் இன் சன்ஃபோர் பட் டி வைரஸ் worshipping mythological characters is no different from fanboyism, believing everything is the same culture. Yes, zoom போங்க பா. Yes, illogical. Dravidian leaders made a lot of changes to support. Hard to swallow, please. Actually, you're not in any league. Thank you. Rohan. புத்திசாலி எல்லாமே தெரிஞ்சவன்றாங்க. இவனையே ஈஸியா ஏமாத்திடுறாங்க. துரோகம் நம்மளுடைய. எனக்கு ஒண்ணு தோணுது, இது ஆமக்கண்ணியா நான் இங்க பதிவு பண்றேன், பரவாயில்ல. அஜித்தோட மொத்த படத்தோட ஸ்கிரிப்ட் இதுக்குள்ள இருக்கியப்பா. இங்க பாருங்க, ஒரு பக்கம் எப்படி ஒருத்தர் பண்றது தீவிரவாதமா தெரியும், இன்னொரு பக்கம் போராளியதான் தெரியுதோ, அந்த மாதிரி ஒருத்தனுக்கு துரோகமா தெரிஞ்சா இன்னொருத்தனுக்கு ஸ்ட்ராட்டஜியா தெரியுது. அடுத்து அடுத்து போயிடலாம். ஜூம் போங்க, அப்படியே மேல இருந்து வாங்க. ஒவ்வொரு பாக்ஸா காவி நிறம், தூரத்து துரத்தல் மற்றும் பணிவு ஆகியவற்றை குறிக்கிறது. பிற உயிர்கள் கொல்லாமல் புலால் உண்ணாமையை கடைபிடிப்பது நன்று. பின்னாடி செம்ம கான்செப்ட் ரைட்டு, அண்ணன் எடுத்துக்கிறேன். அப்படியே புத்தர் விஷ்ணு கண்ணு விநாயகர்னு கண்ணு சொல்லிடுறேன். கேஎஃப்சியோட கேஎஃப்சி மாட்டிறச்சி எல்லாமே இருக்குப்பா. கேட்டாலும் விஷயம் எல்லாம் ஒண்ணுதான். தமிழ் குடியில அப்புறம் விண்பெங்கிறது நிற்பாங்க. அடுத்து, லிட்டருக்கு 5 ரூபாய் டீசல் விலை, லிட்டருக்கும் 4 ரூபாய் குறைக்கப்படும். தற்போதைய சூழல் பெட்ரோல் டீசல் மீதான வரியை குறைக்க சாத்தியம் இல்லை. சித்பவன் பிரமன்சன் மராத்தா பிரமன்சன் சிவாஜி சிந்து வாரியர் அண்ட் மராத்தா பேரஸ் கிரேட் இந்து எம்பையர். சித்பவன் பிரமன்சன் அதர் மராத்தா பிரமன்ஸ் ஹூ காட் மாசக்கர்ட் இன் தௌசண்ட்ஸ் அண்ட் தியர் ப்ராப்பர்ட்டிஸ் பர்ன் டவுன் பை மராத்தாஸ் வரலாறு இருக்கும்.
இல்ல ஒரு விஷயத்த பத்தி நம்ம தெளிவா நோட் பண்ண ஆசிரமா. இன்னைக்கு நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல, இன்னைக்கு வந்து ஒருத்தரோட பிறந்த நாள். யாருன்னு பாத்தீங்கன்னா, இவனுங்க மராத்திய சிவாஜி எவ்வளவு கொண்டாடுறானுங்களோ அதே வம்சத்துல வந்த சாஹு மகாராஜான்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம இதை பத்தி ரிசர்வேஷன் பாட்காஸ்ட்லயும் பேசியிருப்போம். அம்பேத்கரோட சேர்ந்து நான் பிராமின் மூமெண்டோட இந்தியாவுக்கு தலைய பிரசிடண்டா இருந்ததே சாஹு மகாராஜா தான். அதை பத்தி பேச பேசவே மாட்டானுங்க. பேசாம வந்துட்டு மராத்தியர்னாவே சிவாஜின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்ததே எதிரானதுதாங்க, குறியீடு தாங்க. ஆனா இவனுங்க அதான் முழுங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அதான் முழுங்கிட்டானுங்க. முழுங்கிட்டு இன்னைக்கு சாகு மகாராஜா யாருன்னே தெரியாதபடி இது பண்ணிருக்காங்க. அந்த சாகு மகாராஜா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாருன்னா, ஆசிரமா இவங்க வந்துட்டு நான் பிராமின்ஸுக்கு வந்து நாங்க டீச் பண்ண மாட்டோம், அவங்களோட எந்த கடனையும் அதாவது அவங்களோட எந்த சம்பிரதாயங்களையும் நாங்க செய்ய மாட்டோம் அப்படின்னு வந்து ஐயருங்க போராட்டம் பண்ணப்ப, நீ சூத்த மூட்டு தள்ளி நில்ற அப்படின்னு எல்லா ஐயரையும் தூக்கிட்டு அந்த மராத்தாவில வந்து யங் டீச்சர்ஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள டீச்சர்ஸா போட்டு ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாத்துலயும் வந்துட்டு அனைத்து சாதியினருக்கும் படிப்பு அப்படின்ற ஒரு இடத்த கொண்டு வந்ததே சாஹு மகாராஜா தான். அதேதான் அப்பவே 2500 அம்பேத்கருக்கு கொடுத்து பத்திரிகை ஆரம்பிக்க சொன்னாரு. அவர் ஆரம்பிச்ச பத்திரிகை பேர் தான் மூக் நாயக். எங்கள் ஐயா ராஜாஜி காலத்துல கோயிலுக்குள்ள அதெல்லாம் இருக்கட்டும், காமராஜர் காலத்துல முக்குளத்தூர் பக்கம் முதுகுளத்தூர் பக்கம் புளோரிடி. ஏங்க ராஜாஜி இங்க பாருங்க, நீங்க ராஜாஜி காலத்துல நீங்க வந்து காமராஜர் காலத்துல இருக்கிட்டீங்க. ராஜாஜி காலத்திலயே ஒரு வாட்டி தடுப்பு காவல்ல போட்டிருக்காங்க. இவர் வந்து அந்த சிறையில் இருந்தார், இந்த சிறையில் இருந்தார். நம்ம மேக்னட் குண்டு ஐயா வந்து அந்த சிறையில் இருந்தார், இந்த சிறையில் இருந்தார்னு போடணுங்கல்ல. இதெல்லாமே வந்து இங்க வெளியில இருந்தா ஒரு கலவரமாவது, என்னத்தையாவது பேசி வச்சப்படுறாரு, ஜாதி கலவரம் ஆயிருதுன்னு சொல்லிதாங்க முடிஞ்ச. தடுப்பு காவல் சட்டத்துல இத்தனைக்கும் அவரோட கூட்டாளியான ராஜாஜியே பிடிச்சு உள்ள வச்சிருந்தாருங்க. இல்ல அது மட்டும் இல்லாம 8 பேர் வர சுட்டாங்க தெரியும்ல. ஓஹோ நீங்க ஜூமே போக வேணாம், இது என்ன, இது என்ன பயிர் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப கருத்து இவ்வளவு கருத்தா பேசுறீங்களே, யாருன்னு நீங்க அருமை அருமையான மீமா. இல்ல 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 இதுல ஒரு இப்ப ஒரு விஷயம் பாருங்க. அப்ப பிரபாகரனை போட ஹெல்ப் பண்ணது சீமான் தான் சொல்றீங்க. தடுப்பூசி போட்டதே உடலில் காந்த சக்தி உண்டாகி விட்டது. சரி இது என்னங்க பிரமாதம், எங்க டாபரையா காந்த கட்டைய காந்த கட்டைய நல்ல காலம் கட்டையன்னு இருக்கு வச்சு தண்ணீர் பண்ணி கட்டியா மாத்தி. நைஸ் 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 நைஸ். தடுப்பூசி போட்ட உடனே உடல்ல காந்த சக்தி வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அது வந்து ஒரு ஓல் சட்டை போடாம நம்ம உடம்புல வந்து லைட்டா வந்து அந்த இது பிசுபிசுப்பு தன்மை மாதிரி இருக்கும்ல, அதுல வந்து ஆமாங்க இல்லைங்க, அந்த லைட்டா உடம்புல பிசுபிசு மாதிரி இருக்கு அந்த வேர்த்தது. அதுல அவன் என்ன பண்றான், அந்த ஸ்பூனை எடுத்து காய்ச்சிக்கிட்டு ஸ்பூனை வைக்கிறான், கரண்டி வைக்கிறான். அப்ப இந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி கூட இல்ல. இதே வந்து இங்க பாருங்க, இங்க பாருங்க, அவன் உடம்புல போய் ஒரு ஒரு டால்கம் பவுடர் நல்லா போட்டு தடை விட்டுட்டு நீ போயிடுங்க. ஒண்ணு இல்ல, குளிச்சிட்டு இதை பண்ற அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. குளிச்சிட்டுனா கூட நிக்குங்க, குளிச்சிட்டுனா கூட நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டால்கம் பவுடர் இருக்குல்ல, டால்கம் பவுடர் போட்டு பூசி விட்டுட்டு இப்ப வைடான்னா உன் குட்டு வெளிப்பட்டு. அது ஏங்க ஏங்க, நீங்க வந்து ஒரு தமிழர் இப்படி பண்ணிட்டாலே உங்களுக்கு பொறுக்காது. என்ன சொல்ல ஐயா கிட்ட இருந்தது உண்மையான குண்டுகள்ங்க ஐயா, அதனாலதான் ஒரு மாதிரி நடப்பாரு. எங்க வெடிச்சதுன்னு மட்டும் வச்சுங்க, அந்த ரெண்டு குண்டுகள் வெடிச்சதுன்னா நியூக்ளியரே வந்து இது அதை விட நியூக்ளியர் குண்ட விட இது பவர்ஃபுல். அதை வந்து அந்த மேக்னெட் தாங்க கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்தது எக்ஸ்ப்ளோர் ஆகாம. இங்க பாருங்க இன்னொன்று சொல்றேன், இது இதே இதே டெம்ப்ளேட்டு டிஎம்கே நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். டிஎம்கே ஓட்டர் இல்ல எனக்கு சிரிப்பு வரலங்க. இப்ப நீங்க பேசுறீங்களே, இப்ப ஒரு பேச்சு என் சிரிப்பே கட்டாயி போச்சு. பிடிக்கல எனக்கு உங்களோட செயல்பாடுல, எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. டிங் டாங் நோ டிங் டாங். நெக்ஸ்ட் மீப்புங்க. ஆனா பாருங்க கொசு கொசு வலையும் ஒரு விஷயம் சொல்லி அழகா போட்டு வாங்கியிருக்காங்க, அறுவ சீட்டு வாங்க. நோ ஒன் நோ சஜஸ்ட் நோ டிங். அந்த இந்த வடக்கம் இருக்கான்ல
இப்போ நீங்க அந்த இப்போ கக்காசி டோபிராமா நீங்க ஹைதராபாத் போயிருக்கீங்களா? ஆ, ஹைதராபாத்ல அந்த சார் மினார்ல ஏறி இருக்கீங்களா? குறுகலான ஒரு படி இருக்கும், அதுல என்ன மேட்டர்னா ரொம்ப நெருக்கமா இருக்கும். ஒரு நேரத்துல ஒரு ஆளுதான் நிக்க முடியும். கீழே இருக்கவன் நம்மள பிடிச்சு தள்ளுவான், மேல இருக்கவன் நமக்கு பின்னாடி நம்மள பிடிச்சு தள்ளுவான். அந்த ஒரு கட்டத்துல மாட்டிக்கிட்டோம்டா ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவங்க நம்மள கசக்கிறது கூட இல்ல, காத்து இல்ல, அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது ஃபுல்லா துப்பி வச்சிருப்பானுங்க படக்க, அதுல துப்பி வச்சனால அந்த இடத்துல ஃபுல்லா என்னன்னா அந்த ஸ்மெல்லு, பழைய ஸ்மெல்லு, பழசு ராட்டன் ஸ்மெல் வரும். ஃப்ரெஷ்ஷா இருக்க துப்புனது அங்க குது. நீங்க ஹைதராபாத் போறீங்க, நம்ம ஊரு இதுல இருக்குல்ல, நம்ம நார்த் இண்டியன்ஸ் போறானுங்கல்ல ட்ரெயின், அதுல ஏறிட்டீங்கன்னு வைங்க, அந்த கக்கூசும் சரி, அந்த கம்பார்ட்மெண்ட்டும் சரி, நாத்தம் கிளம்பிக்கிட்டு வரும். ஏங்க 40 பேர் ஒரு ஒரு இதுல ஒரு இதுக்குள்ள அட்டஞ்சு, ஒருத்தனு கீழே ஒருத்தன், ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன், டரு புருன்னுகிட்டு ஒரே அக்க போரா இருக்குங்க. கருமண்டா கொஞ்ச நேரம் வெளியில நம்ம கழுத்துல, ஏங்க கொஞ்ச நேரம் கழுத்துல கயிறை கட்டி வெளியில தொங்கிட்டு வரலாமான்னு இருக்கோம். அதுதான் இப்ப இது என்னன்னா, வடக்குல வந்து இந்த துப்புறத வந்து ஒரு பழக்கமாவே யாரையோ பார்த்து ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து இப்ப பல வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இப்ப சீமான் அதிபர் ஆயிட்டாருன்னா இதே சம்பவம் நமக்கும் நடக்கும். என்ன இந்த தமிழ்நாட்டுக்காரங்க வந்துட்டாங்களா, ஐயோ எங்க பார்த்தாலும் மூக்க நோட்டி தடை வச்சுட்டு போயிருவானுங்க. இவங்களுக்கு வேலையே இதுதான், அசிங்கம் பிடிச்சவனுங்க இப்படிங்கிற பேரை கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு நம்மளையும் ஒரு வடக்கனாவே மாத்திரம். பட் ஆனா மூக்கு என்னது, புழுவு மூட்டையா? புழுவு மூட்டை தான் சொல்றாங்க. ஹிட்லர் என்ன சொன்னானா, ஹிட்லர் என்ன சொன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, டக்குன்னு பத்து வீட்டு போயில ஒரு மரச்சக்கன் கடை வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு போட்டோ இருக்கும், நான் பாத்திருக்கேன். பீன் தர் டன் தட் சீன் தட். என்ன கொஞ்சம் மூஞ்சல கொஞ்சம் வெள்ள வெள்ளையா இப்ப தடையறீங்க. பிக்சார்ட்ல போய் ட்ரான் ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ள போய் அந்த பட்டம் பிரஷ் ஒன்னு எடுத்து ஒயிட்ட செலக்ட் இல்ல ஒயிட்ட செலக்ட் பண்ணி அப்படியே தடவி விட்டுருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். வாயில மூஞ்சல கண்ணுல. இப்ப நீங்க என்ன தெரியுமா பண்ணும், டோபிராமா சொன்னோன்னே டோபிராமா பிக்சார்ட் எடிட்டிங் டிப்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு டக்குன்னு உள்ள கொண்டு வந்து அப்படி ஒன்று வைக்கிற அந்த இடத்துல எடிட்டிங்ல. வாழ்த்துக்கள் வீட்டர். எப்பா இந்த புரியுது புரியுது புரியுது. இந்த லெப்ட்ல இருக்கிறத பார்த்து நான் வந்து இப்ப 2012 பேஸ்புக்ல இருக்க மாதிரியே ஒரு உணர்வு. ஆமால, ஒரு லைக் போட்டு. பெண்கள் குட்டையாக ஆடைகள் அணிவதால் பாலியல் வன்கொடுமை ஏற்படுவதாக பாகிஸ்தான் சர்ச்சா அவங்க இதுல அதான்டா அப்படிதான சொல்லுவாங்க. இது ஆக்சுவலா இது என்ன தெரியும்ல, இது ஆக்சுவலா என்ன எக்ஸிபிஷன்னா, அந்த வந்து விக்டிம்ஸ் இருக்காங்களா, ரேப் விக்டிம்ஸ் இருக்காங்களா, அவங்க என்ன அணிஞ்சிருந்தாங்க ரேப் ஆகும் பொழுது அப்படிங்கறத மட்டும், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் கஸ்டடியில இருந்து வாங்கின எவிடன்ஸ் எல்லாம், முடிஞ்ச கேஸ்ல இருந்து வாங்கினதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்ப மேல இருக்கிறதெல்லாம் வந்து ஃபுல், இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல இருக்கிறதெல்லாம் புடவை, மேல இருக்கலாம் குர்த்தா பைஜாமாலே ஒரு டைப்பா இருக்கு, ஃபுல் செட்டா இருக்கு. ரைட் சைட்ல அந்த குழந்தை பயன்பாட்டுல இருந்து டயப்பரு டாப்பு, கீழே இருக்கிறது பாருங்க ஒரு குழந்தை ட்ரெஸ், அதுல உள்ள எடுத்து போட்டிருக்க. ரொம்ப எஃபெக்டிவான மீம் அது. எடுத்துட்டு போய் இன்னைக்கு ஒரு மங்களகரமா மஞ்சள் இருந்து ஆரம்பிக்கிறன்ற மாதிரி அம்மைகள்ல வச்சு குனிஞ்சு நசிக்க பண்ணுவான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க, ஷேர் பண்ணீங்க, பெல் பட்டன் டிங் டாங்.